ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஆஃப் மிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்கள் பற்றின உங்களுக்கு தெரியாத ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 இருக்கிறது ரொம்பவே கிரேசியான ஃபேக்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட் அடிக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சுமார் 43 நிமிஷம் சைட் அடிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுறான். அதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 259 நிமிடம், கிட்டத்தட்ட 11 நாட்கள். இந்த ஒரு வருஷத்துக்கு 11 நாட்களை பெண்களை சைட் அடிக்கிறதுக்காக மட்டுமே பசங்களான நாம இந்த நாளை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆனா பெண்கள் அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மட்டும் தான் பசங்களை சைட் அடிக்கிறாங்க. சோ இனிமேல் பசங்களான நாமளும் சைட் அடிக்கிறத குறைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சி எடுப்போம். 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய் பேசுறது. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு தன்னோட வேலை பார்க்குற இடத்துலயோ சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சரி, ஒரு நாளைக்கு 6 தடவை பொய் பேசுறான். எல்லார் குரூப்லயும் எல்லாரும் ஒரு தடவை ஆச்சு இந்த பொய்யை சொல்லியிருப்போம். அதாவது நம்ம வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனா 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பொய்யை நீங்க சொன்ன அனுபவம் இருக்கா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பொய் சொல்லி மாட்டிருக்காங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 8வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனுஷங்களை விட மொட்டை அடித்தவங்க தான் கொஞ்சம் அதிகமாகவே பலசாலியாக இருப்பதாக ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடித்தவங்களுக்கு தான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு இல்லை மொட்டையாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப வலிமையான பர்சன். 7வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹீல்ஸ் எல்லாமே பெண்கள் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஹீல்ஸ் முத முதல்ல ஆண்களுக்கான உருவாகப்பட்ட ஒரு பொருள் தான். பழைய காலங்களில்னா மன்னர்களும் போர் வீரர்களும் போருக்கு போகிறதுக்காக தான் இந்த ஹீல்ஸ் செருப்பை உருவாக்கியிருக்காங்க. இது உருவாக்குற காரணம் என்னென்னா, நம்ம எதிரிகளோட ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுக்காகவும் அவங்களோட ஆக்டிவிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செருப்பை உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த காலப்போக்கில் பெண்கள் இதை யூஸ் பண்றதுனால அதிகமா இது பெண்களுக்கான செருப்பாவே மாறிடுச்சு. இந்த ஹீல் செருப் இப்போ வரைக்கும் ஒரு ஆண்களுக்கான செருப்பாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 6வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பசங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே இல்லை எவ்வளோ கவலையாக இருந்தாலுமே அதை வெளியே யார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சாலும் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாவே அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி சிம்பத்தி தேடணும்னு தான் நினைப்பாங்க. 5வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை விட ஆண்களோட மூளை 10 மடங்கு பெருசாக இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன தான் ஆண்களுக்கு பெரிய அளவில் மூளை இருந்தாலும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் தான் அதிக அறிவு திறனோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. 4வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு பையனால் ஒரு கலரை ஒரு விதமாக தான் பார்க்க முடியும், ஆனால் பெண்களால் அப்படி இல்லை. அந்த ஒரு கலரையே பல டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு க்ரீனை பார்க்குறோம்னா அது நமக்கு நார்மல் க்ரீனாக தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு க்ரீனே 3 டிஃப்ரெண்ட் கலரில் தெரியும். ஸோ அதனால தான் பெண்கள் யாருமே சீக்கிரமாக அவங்களோட துணியை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது தெரியாமல் நீங்கள் அவங்க கூட ஷாப்பிங் போய் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 3வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னா, உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கண்ணோட கருவிழி வந்து 40% பெருசாகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது உண்மையாக லவ் பண்ணுறேன், இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்க கண்ணை போய் நல்லா பாருங்கள், அவங்க கண்ணோட கருவிழி பெருசாகதான் இல்லையாங்கிறது. அப்படி பெருசாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பெண்களோட கனவுகளை விட ஆண்களோட கனவுகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது உலகமே அழியிற மாதிரி, இல்லை சுனாமி வர மாதிரி, இல்லாட்டி ஏதாவது இருட்டான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி மிஸ்டீரியஸான கனவுகள் தான் அதிகமாக வரும். எப்போயாச்சும் ஒரு தடவை அவனோட நபரை பற்றியோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ கனவு வரலாம். ஆனால் எப்போவுமே நம்ம பசங்க எல்லாருமே இப்போ அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் என் கனவுல அதிகமாக வந்த, நீ தான் என்னோட கனவுல ஏஞ்சல் மாதிரி இருந்தேன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு உருட்டு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ்வரோ சொன்னால் அதை நீங்கள் நம்பாதீங்க. இந்த வீடியோவில் நம்பர் 1 ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் உண்மையிலே எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. பொதுவாகவே ஆண்களான நம்ம எல்லாருமே பிறந்த ஒரு 5-6 மாதத்துக்கு பெண்களாக தான் இருந்திருக்கோமே, அதுக்கப்புறம் ஏற்படுற ஒரு குரோமோசோம் மாற்றனால தான் நம்ம ஆண்களாகவே உருவாகிருக்கோம். இந்த ஃபேக்ட் கேட்க உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம மொத்தமாக 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு எது புதுசாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஆஃப் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. இது வெறும் ஆரம்பம் தான், இது இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல மர்மங்களான விஷயங்களை பற்றி நம்ம பேச தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.